வைரஸ் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து அசத்திய இஸ்ரேல். இஸ்ரேலின் இஸ்ரேலிய பாதுகாப்பு உயிரியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் கொரோனா வைரஸ் ஆன்டிபாடியை உருவாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. இது கொரோனா நோய் தொற்றுக்கு சாத்தியமான சிகிச்சையை நோக்கிய குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி நாப்தாலி பெனட் பாதுகாப்பு உயிரியல் ஆராய்ச்சி ஆய்வகத்திற்கு நேற்று சென்றார். அங்கு கொரோனா வைரசுக்கு மருந்தை கண்டுபிடிப்பதில் அடைந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் குறித்து அவருக்கு விளக்கமாக்கப்பட்டது. இந்த சாதனைக்காக ஆராய்ச்சியாளர்களை பாராட்டிய பென்னட், இந்த பயங்கர முன்னேற்றத்திற்கான நிறுவன ஊழியர்களை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். அவர்களின் படைப்பாற்றல் மற்றும் யூத மனம் இந்த அற்புதமான சாதனையை கொண்டு வந்தது என்று கூறினார். இது குறித்து பென்னட் அறிக்கையில் பாதுகாப்பு உயிரியல் ஆராய்ச்சிக்கான இஸ்ரேல் நிறுவனமான ஐஐபிஆரில் உருவாக்கப்பட்ட மோனோக்ளன்ஸ் நியூரோஸ்லைங் ஆன்டிபாடி நோயாளிகளின் உடல்களுக்குள் நோயை உருவாக்கும் கொரோனா வைரஸை அழிக்க முடியும் என்று கூறியுள்ளார். ஆன்டிபாடி செய்முறை காப்புரிமை பெறுகிறது என்று ஐஐபிஜிஆர் இயக்குனர் ஷம்வெல் ஷவிரா கூறியுள்ளார். அதன் பிறகு சர்வதேச உற்பத்தியாளர் அது பெருமளவில் உற்பத்தி செய்ய முற்படுவார் என்று தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய இரண்டு சர்வதேச மருந்து நிறுவனங்களுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஒன்று இந்தியாவிலிருந்து, மற்றொன்று அமெரிக்காவிலிருந்து. சிறிய தெற்கு மாகாணமான எஹ்ராமில் இஸ்ரேலின் முதல் தடுப்பூசி உற்பத்தி தொழிற்சாலையை திறக்க திட்டங்கள் இஸ்ரேல் வகுத்துள்ளது. இஸ்ரேல் உயிரியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இரண்டு வருங்கால சர்வதேச மருந்து நிறுவனங்களில் ஒன்றாகும் என்று எஹ்ராம் ஊராட்சி மன்றத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.